அடுத்ததாக வந்து ஒரு உம்ரா செய்து தாயிப் சென்று பின் மீண்டும் வந்து அங்கிருந்து இன்னொரு உம்ரா செய்யலாமா? இந்த எல்லா சந்தேகமும் இதில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா, இந்த நம்மளுக்கு என்னென்ன சந்தேகம், எந்த அளவுக்கு ஒரு சந்தேகம் போட்டிக்கிறோம்னா, ரியாத்லேருந்து வர ஃப்ளைட் என்ன செய்யறது, அதெல்லாம் என்ன அதெல்லாம் போட்டிக்கிறாரு முழுசா. ரியாத்ல இருந்து ஒரு வந்தா அவங்க எங்க ஹிராம் கட்டுறது அப்படி என்ற அந்த முழுமையான செய்தியும் இதுல விளங்கப்படுத்தி, இப்ப தாயிஃப்ல இது வாரவங்களே பூசா ஹிராம் கட்டி என்ன செய்வாங்க, வருவாங்க வாதி மஹரம், அப்படித்தானே, வாதி மகரத்தில் கட்டுவாங்க. இந்த வாதி மகரத்தில் எங்கிருந்துடா இவ்வளோ காலம் இல்லாத இஹ்ராம் இல்லையோண்டு அங்கே உருவாயிச்சு, நீங்கள் யோசிப்பீங்க. இவ்வளோ நாளைக்கல்ல புதுசாக தாயிஃப்ல எல்லாம் இஹ்ராம் இல்லையோண்டு உருவாயிட்டான்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த இஹ்ராம் இல்லை எதோடு உட்பட்டது, ஏன் இது இஹ்ராம் இல்லையாக மாறியது, இந்த ரீசன் எல்லாம் ஃபுல்லாக மார்க்கத்தில் உள்ள விஷயம்தான் என்றெல்லாம் விளங்கப்படுத்தி அதில் போடப்பட்டிருக்கிறது. என்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு ஒரு பிரயாணத்தில் ரெண்டு உம்ரா செய்த, ஒரு பிரயாணத்தில் ரெண்டு ஹஜ்ஜி செய்தன்னு வராது, ஏன் முடிஞ்சிடும் பீரியட். ரெண்டு உம்ரா செய்தன்ற பிரச்சனை என்ன வருதுன்னு சொன்னால், இதை நாங்கள் எப்படி விளங்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிரயாணத்திலையும் அல்ல, நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி காலத்தில் எந்த பிரயாணத்தில் ரெண்டு உம்ரா செஞ்சதாக ஒரு செய்தியும் இல்லை, ஒரு செய்தியும் இல்லை. இதை எப்படி விளங்கணும் என்றால், சந்தர்ப்பவசமாக அமைவதை தவிர என்று விளங்கிக்கணும், சந்தர்ப்பவசமாக தொழலாம் விளங்கணும். இல்லை கூடும் அப்படியே நம்ம சொல்லிட்டோமா இருந்தால், ஒரு நாளில் ரெண்டு முறை லுஹர் தொழலாமான்னு கேள்வி வரும், ஒரு நாளே அஞ்சு முறையாக பத்து முறையாக என்ன செய்யலாம், ஒரு ஆள் ரெண்டு டபுள் டபுளாக தொழலாமான்னு கேள்வி வரும். தேவை இருந்தால் தொழலாமல் தான் பதில், தேவை இருந்தால் தொழலாம் மட்டும்தான் பதில் வர தொழுதிக்கிறாங்க தேவை இருந்தால். அதே போல தான் உம்ரா விஷயத்தில் நேரடியாக எந்த செய்தி இல்லாட்டி விட்டாலும், நம்ம இஹ்ராம் எல்லையை கடந்து போயிட்டோம், நீங்கள் உதாரணம் மதீனாவுக்கு போகிறோம், எங்களை நோக்கம் இன்னொரு உம்ரா செய்கிற நோக்கம் அல்ல, எதுக்கு போகிறோம் மதீனாவுக்கு, நம்ம மதீனாவில் தொழுதுட்டு ரசூலான கப்பலை ஜியாரை செஞ்சுட்டு உள்ள நபித்தோட கப்பலை ஜியாரை செஞ்சுட்டு குபாவில் தொழுதுட்டு வருவோம் மட்டும் போகிறோம். வா எங்கட எண்ணத்தில் வருதுன்னா, அப்படி வார வழியில் நிச்சயமாக என்ன செய்யும், துல்குலைஃபாம் விடும். நம்ம நேராக இங்கே வந்தோம்னு சொன்னால், நேரோடால வந்தோம்னா என்ன செய்யும், துல்குலைஃபாம் விடும். மற்ற எப்படி போனாலும் ராபி கால போனாலும் இங்களால் வந்தாலும் துல்குலைஃபாம் விடும். அப்போ துல்குலைஃபாம் விட்டுன்னு சொல்ல, மதீனாலேருந்து நீங்கள் பத்ர் சைடால் போனீங்கன்னா, ஜித்தாட் சைடால் வரத்துக்குன்னு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும், ரெண்டு கிராம் எல்லையை அம்பிடும், ஒன்று துல்குலைஃபா, ரெண்டாவது என்னது ராபி, ரெண்டு அம்பிடும். அடுத்தது வந்து இங்களால் டிரெக்டில் வந்தீங்கன்னா துல்குலைஃபா மட்டும்தான் என்ன செய்யும், அம்பிடும். இப்போ துல்குலைஃபா இஹ்ராம் அடைஞ்சா நான் உம்ரா விட்டு செஞ்சு கொள்வேன் நினைக்கிறார். இவர் போனது மக்காவை விட்டு வெளியே ரெண்டு உம்ரா செய்கிறதுக்கு அல்ல, எதுக்கு போனார், வேற வேலைக்கு போனார். இஹ்ராம் எல்லை அந்த இடத்துல திருப்பி வருவதனால இன்னொரு உம்ரா செய்து, இஹ்ராம் எல்லை வெளியே போயிட்டாரு இன்னொரு உம்ரா செஞ்சு கட்டுறது பிழை இல்லை. தாயிப் மக்கா போனால் தாயிப்பை பார்த்துட்டு வருவோம் போகிறாங்க, தாய் முஸ்லீம்கள் வரலாற்றில் பெரிய ஒரு இஷுவான இடம் என்றதுனால போகிறாங்க, போயிட்டு வர டைமில் இஹ்ராம் எல்லை வேண்டாம் போட்டு நாங்கள் இன்னொரு உம்ரா செஞ்சு கொள்வோம்ட்டா, அது வேறு. ஆனால் இன்னொரு உம்ரா செய்யணும், இந்த இந்த உம்ராவில் எப்படியாவது ஒரு பத்து பதினஞ்சு உம்ராக்கள் என்னது செஞ்சுதான் ஆகணும் என்று காவிட்டு தெரிகிறது இருக்குது. இது மார்க்கத்துக்கு முறை, ஏன்னா மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை, ரசூலாங்க அப்படி செஞ்சதாகவோ மற்றவர்கள் அப்படி செஞ்சதாகவோ ஆதாரம் இல்லை. அப்படி இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நான் பேமிஷன் கேட்டது அதனால தான், அனுமதி என்றதா பேமிஷன் கேட்கணுமா, நான் நீங்கள்லாம் உம்ராவோடையும் ஹஜ்ஜோடையும் போகிறீங்க எனக்கு உம்ரா இல்லை அப்படி என்றாங்க, அதான் செய்யலாமே என்று ரசூலா சொல்லிப்பாங்க, அப்படி சொல்லலையே. அப்துல் ரஹ்மான் அனுப்புகிறாங்க ஆயிஷா அவனை ஹஜ்ஜி முடிஞ்சு அப்துல் ரஹ்மான் அனுப்புகிறாங்க, அப்துல் ரஹ்மான் இஹ்ராம் கட்டினதாகவும் இல்லை, அதில் சகோதரர் அப்துல் ரஹ்மான் போகிறாரு அவர் ஹிராம் கட்டவும் இல்லை, ஆயிஷா மட்டும் தான் ஹிராம் கட்டினாங்க, ஒவ்வொரு முறையும் ஆயிஷா அப்படி ஹிராம் கட்டினாங்கட்டும் இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது, அங்கே எதிரே அதாவது ஆயிஷா பள்ளிக்கு என்ன பஸ் பஸ் போகுது, அங்கே போய் திறங்கி அதுக்கண்டே என்ன செய்கிறாங்க, செஞ்சு உம்ரா செஞ்சுட்டு வந்து வாரான், அது ஒரு ரீசனோடு செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு ரீசனோடு செஞ்சாலும் பரவாயில்ல, ரீசனும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க வருவதை நாங்கள் பார்க்குறோம். அதனால அது பிள்ளையான சப்ஜெக்ட். தாய் தந்தைக்காக வந்து பிள்ளைகள் உம்ரா செய்யலாமா அப்படின்றது ஹதீஸில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், துவா செய்யலாம் அவங்களுக்காக வேண்டி என்னென்ன செய்யலாம்னு வந்திருக்குது, அதில் உம்ரா ஹஜ் என்ன செய்யலை வரலை. ஹஜ்ஜு வாரதாக இருந்தால் உம்ரா வாரதாக இருந்தால் ஒரே ஒரு வழியில் தான் வரலாம். ஒன்று, அவர்கள் நேர்ச்சி வைத்துட்டு போய் அவங்க அதை என்ன செய்யலை நிறைவேற்றலேண்டா வரும், ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதைனுல்லாஹி அஹக்கு அய்யுக்குதா, கதா செய்யப்படுவதற்கு இறைவனுடைய கடனே மிகவும் தகுதியானதுன்னு இதை பற்றி கேட்டேன்னு சொன்னாங்க, அந்த அடிப்படையில் அது ஓகே ஆகிடும். அல்லது தந்தை ஹஜ்ஜுக்காக ரெடியாகி இருந்தார், டோட்டலாக எல்லாம் தயாராகிட்டார், கடமை அவர் மவுத் ஆகிட்டார், அதுக்காக வேண்டி செய்யலாம். தந்தைக்கும் ஹஜ்ஜுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் இருந்து அப்படி ஹஜ்ஜு செய்யக்கூடாது. எப்படி ஹஜ்ஜு என்ன தவிர ஹஜ்ஜு செஞ்சவெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு விமர்சிச்சிருந்தோட தந்தைக்காக வேண்டி ஹஜ்ஜு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஏண்டா நான் ஹஜ்ஜு செய்கிற டைமில் எனக்கு நல்லெண்ணம் இதாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும், நல்லெண்ணமே இல்லாதாருக்கு இன்னொரு ஹஜ்ஜு செஞ்சால் எப்படி இருக்கும், ஒரு நாள் என்ன செய்யாது, அது அவருக்கு போய் சேராது, அதில் சந்தேகமே இல்லை. அதனால் வந்து மார்க்கரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா நேர்ச்சை என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், ஹஜ் உம்ரா செய்யலாம்.
நேர்ச்சியின் அடிப்படையில் செய்யலாம். கடமையாக இருந்து அவருடைய எண்ணம் இருந்து அதுக்காக வேண்டி செய்யலாம். மற்றபடி செய்வதற்கான உள்ள ஆதாரங்கள் எதுவும் அப்படி இல்லை. ஒரு விஷயம் வந்திருக்கு என்னன்னு சொன்னால், அதாவது சுகம் இல்லாமல் இருக்கிறான், ஏழாவது அவங்க செய்யணும்னு நிலைமைக்கிறான், ஏழாமல் இருக்கிறான், அவர்களுக்காக செய்யலாமா இல்லைன்ற ஒரு கருத்து முரண்பாடு மட்டும் இருக்குது. அவர்களுக்காக செய்யலாம் என்பது தான் அது ஒரு உறுதியான ஒரு செய்தி. மற்றபடியான விஷயங்கள் கூடாதுன்றது நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ளணும். ஆனாலும் அது கருத்து முரண்பாடு உள்ள விஷயம். இறந்தவர்களுக்கு செய்யறது நேர்ச்சியாக இருந்தாலும், நேர்ச்சியாக இருந்தால் அல்லது கடமையாக இருந்து அவர்களுடைய எண்ணம் இருந்திருந்தால் நம்ம என்ன செய்யலாம், அதை செய்யலாம்ன்றத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லாமல் போகிறவங்க என்ன செய்யும், தவாப் செய்கிறாங்க சிலவங்க, அவங்களுக்காக தவாப் செய்கிறாங்க, எண்ணங்கள் நல்லதுதான், ஆனால் ரசூலான வழிமுறையில் அப்படி இருக்கல. என்ன செய்யலாம், மக்காவுக்கு போய் துவா கேட்டு அவங்களுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்து அப்படி மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதாவது துவா கேட்டு பிரார்த்தனை செஞ்சு அதுகள் செய்யலாமே ஒழிய மற்றபடியான விஷயத்துக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை.